சார், பைபிள் சொல்லுதார், எங்கள் பாவங்கள் உமக்கும் எங்களுக்கு நடுவாயிருக்கிறது. அந்த அந்த பாவம் தான் எங்களுக்கு முகத்தை மறைக்குது. ஆமா, பாவம் தான் உனக்கு எனக்கு நடுவா நிற்குது, உனக்கு எனக்கு நடுவா நிற்குது. அது உன்னை பார்க்க முடியாத மாதிரி ஓ முகத்தை எனக்கு மறைக்கல, என்ன பார்க்க முடியாத மாதிரி என் முகத்தை உனக்கு மறைக்குது. கை தட்டுங்க. ஒரு அவருக்கு ரத்தம் மனசாட்சியை என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிறது. எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். பாத்தீங்களா, அந்த மனசாட்சியை சரி பண்றதுக்கு தான் இப்ப நீதிமான்ங்கிற மனசாட்சி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீதிமான் அறிவிலிருந்து நீதிமான் உணர்வுக்குள்ள நீங்க வரணும். அந்த உணர்வுக்குள்ள வரணும். மனசாட்சி நீதிமான் உங்களை அங்கீகரிக்கணும். அந்த மனசாட்சி உங்களை நீதிமான் அங்கீகரிக்கணும்னா அந்த மனசாட்சிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை புரிய வைக்க வேண்டும். அந்த மனசாட்சி புரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீ என்ன ஆயிருவீங்க? அந்த உணர்வு வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீதிமான் என்கிற வேலை முடிக்கப்பட்டது. அப்புறம் அதை குறித்த அறிவு 2000 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வருது. என்ன இன்னைக்கு தான் அந்த சத்தியத்தை கேட்குறேன். அந்த அறிவு வந்த உடனே எனக்குள்ள என்ன வந்துடுது? உணர்வு வந்துடுது. உணர்வு வந்த உடனே விசுவாசம் வந்துடுது. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசாட்சியை சரி பண்ணுறதுக்காக ஆட்டடிக்கிறாயே மாட்டடிக்கிறாயே அந்த ரத்தம் அவனை என்ன செய்யலை? பூரணப்படுத்தலை. 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இந்த ரத்தம் என்னுடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ரூட்டுக்கு வந்தனால அவர் என்ன செய்கிறாரு? கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து உங்களை பார்க்குறாரு. அடி வாங்கணும் நீல வாங்கிடுவோம். இங்கே தான் பிசாசு மிரண்டுட்டான். ஏ, இவனை இந்த அளவுக்கு தேவன் நேசிக்கிறாரா? அதாவது என்ன சொல்ல வந்து, இவன் வந்து ஒரு லோயர் வேஷன் ஆகிட்டான். ஹையர் வேஷனை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் தேவன் இவனுக்காண்டி அவரும் லோயர் வேஷனுக்கு வந்து சிலுவை என்கிற ஒரு விஷயத்தை மனசாட்சியை சரி பண்ணுறக்காக டிசைன் பண்ணார். நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு உங்களை கட்டி அணைப்பதற்கு அவருக்கு சிலுவை தேவை இல்லை. இல்லை சார், பைபிள் சொல்லுதார், எங்கள் பாவங்கள் உமக்கும் எங்களுக்கு நடுவாயிருக்கிறது. அந்த அந்த பாவம் தான் எங்களுக்கு முகத்தை மறைக்குது. ஆமாம், பாவம் தான் உனக்கு எனக்கு நடுவாக நிற்குது, உனக்கு எனக்கு நடுவாக நிற்குது. அது உன்னை பார்க்க முடியாத மாதிரி ஓ முகத்தை எனக்கு மறைக்கலை, என்ன பார்க்க முடியாத மாதிரி என் முகத்தை உனக்கு மறைக்குது. கை தட்டுங்க. ஒரு அவருக்கு நீ பாவம் செய்த போது கூட ஓ முகம் அவருக்கு மறைக்கப்படவே இல்லை. கையத்தட்டு. ஆனால் அந்த பாவம் என்ன செய்யுது? அவர் முகத்தை எனக்கு மறைக்குது. அது எப்படி சார் எனக்கு மறைக்குது அவருக்கு மறைக்கல? ஆமாம், உனக்கு மறைக்க அவருக்கு மறைக்காது. கார் கண்ணாடி ஏற்றி விட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, ஆமாம், ஒரு சில டக்குன்னு சீப் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி காரை பார்த்தோன்னே இப்படி நான் ஒருத்தர் ஒரு காரை பார்த்து சீவிட்டுருக்கிறேன்ல, டக்குன்னு கண்ணாடியை ஜல்லு நிறங்க உள்ள வந்து போம்மா என்ன அது இங்கின்னு. அப்போ நான் தலை சீவும்போது உள்ள இருக்க அம்மா எனக்கு தெரியல, ஆனால் உள்ள இருக்க அம்மாவுக்கு நான் நிற்கிறது தெரியுது. அவ்வளோதான். இப்படித்தான் நீ பாவம் செஞ்சப்ப அவர் மூஞ்சி உனக்கு மறைஞ்சிருச்சு, ஆனால் அவருக்கு மட்டும் ஓ மூஞ்சி மறையவே மறையாது. மூஞ்சி மறைக்கிறேன்னா வெறும் முகத்தை மறைக்கிற லிட்ரல் மீனிங் கிடையாது. ஓ மேலே இருக்கிற அன்பு அவருக்கு குறையவே இல்லை. ஓ மனசாட்சி அதை மாற்றுச்சு. அதை மாற்றணுன்றதுக்காக, ஓ மனசாட்சியை பூரணப்படுத்துவதற்காக தன்னை சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி தேவையே இல்லாத ஒரு வேலையை தேவையின் அடிப்படையில் அவர் செய்து முடித்தார். கையை தட்டி கொண்டு அவருக்கு ஆமென்.